சவு ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சமையல் சம்மந்தமான வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா முட்டை பணியாரம் எப்படி செய்வோம்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்லெட் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஆம்லெட் மாதிரி வெங்காயம் நறுக்கி அதில் மிளகு ஜீரம்லாம் போட்டு பண்ணுற ஒரு டைப்பு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நார்மல் முட்டையை வந்து பொத்து ஊற்றி அதில் வந்து பணியார சட்டியில் ஊற்றி நம்ம வந்து அதை பணியார மாதிரி எடுக்கிறது, சரிங்களா, முட்டை பணியாரம் அது. இது ரெண்டு டைப்பும் பண்ணலாம். அந்த ரெண்டு டைப் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அதான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான பொருள்னா வெங்காயம் நறுக்கி, அதாவது தேவையான அளவு வெங்காயம் நறுக்கிங்க. வெங்காயம் நறுக்கி ஒரு ரெண்டு முட்டைக்கு வெங்காயம் நறுக்கிக்கும். அது வந்து வெங்காயம் போட்டு ஆம்லெட் போட்டு பணியாரம் பண்ணுற மாதிரி. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக முட்டையை வச்சு வந்துடுது. மிளகு ஜீரகத்தை வந்து நொறுக்கி இந்த மாதிரி பொடி எடுத்து வச்சுங்க, ஓகேங்களா. பெப்பர் பொடி மாதிரி தயாரித்து ரெடி பண்ணி வச்சுங்க. அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆம்லெட் டேப்பில் ரெடி பண்ணுறதுங்களா, அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ரெண்டு முட்டை நம்ம போட போகிறோம், அதனால் ரெண்டு முட்டையை தேங்காய் வந்துங்க. ரெண்டு முட்டையை பொத்து ஊற்றிங்க. இப்போ ரெண்டு முட்டை ஊற்றியாச்சு. அதை வந்து நம்ம எப்பொழுதுமே ஆம்லெட் போடாமல் போட்டு தேவையான அளவு நம்ம நிறையா அளவு சேர்த்துங்க மிளகு ஜீரகம், ஓகேங்களா. பெப்பர் பிடி மாதிரி மிளகு ஜீரகத்தை நொறுக்கி வச்சுருக்கோம், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணுவீங்களா, அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கணும். இந்த வந்து இதை வந்து அப்படியே நம்ம பணியார சட்டியில் வந்து பணியார சட்டியை வந்து காய வச்சு அந்த பணியார சட்டியில் வந்து ஊற்றி எடுத்தோம்னா முட்டை ஆம்லெட் பணியாரம் ரெடி ஆயிரும். அதே மாதிரி முட்டை பணியாரம் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா. பணியார சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு, அதனால் ஹீட் ஆகணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன ஊற்றி பண்ணணும். நல்லா சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா நல்லா சட்டி காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எங்கேயே எதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஊற்றினா போதும். அதான் வந்து நம்ம வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரெண்டு முட்டை தான் போடுறோம், அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப எல்லா குள்ளான உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் முடிஞ்ச வரை இந்த மூணு குள்ள ஒட்டி எடுத்திங்கன்னா நல்லா வேக வச்சுருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விறகடுப்பில் சமைச்சிங்க அப்படின்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மூணு இதெல்லாம் போட்டு எடுக்க போகிறோம். முட்டை மீது இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா பணியார மாதிரி ஊற்றுறப்ப எண்ணெய் கொஞ்சம் நம்ம நிறைய ஊற்றி தான் ஆகணும். அப்போ தான் நல்லா வேகும். எண்ணெய் வந்து சரியாக காயலை, அதனால் அப்படி வந்துச்சு, அதனால் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க. அதெல்லாம் ஃபுல்லால் ஊற்றுனா ஓரளவுக்கு ஊற்றினா போதும் பாதி போதும். ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்புறது கரெக்டாக இருக்கும். அப்படியே கவுத்ததுனால தான் அந்த பிரச்சனை. நம்ம கீழே வெந்துச்சாம் பார்த்துங்க, ஓரளவுக்கு இது வந்து தெரியும் வெந்துருச்சு, அதனால் வந்து அதை திருப்பி புரட்டி போட்டுருங்க. நார்மலாக பணியாரம் எப்படி தோணுவாங்களோ அதே மாதிரி தான். நல்லா வெந்துருச்சா பார்த்துங்க, வெந்துருச்சு. அவ்வளோதான், இதை அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா பஃபன் இருக்குங்களா, நல்லா வெந்துருச்சு. அதனால் வந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டப்ப நம்ம மிளகு ஜீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோ பார்த்திங்களா, அதனால் இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து நார்மல் வெறும் முட்டையை வச்சு நம்ம பணியாரம் மாதிரி ஊற்றினோம் அப்படின்னா அது நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பணியாரம், இது வந்து நம்ம ஆம்லேட் பணியாரம்னு சொல்லிக்கலாம்.
இல்லை வந்து முட்டை பணியாரம் சொல்லலாம். என் வீட்டில் அடுத்து நம்ம நார்மலாக முட்டையும் போட போகிறோங்களா, அதனால் இப்போ நமக்கு மீதம் இருக்குது, அதனால் வந்து திருப்பி அதில் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி கரெக்டான அளவு எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும், சரிங்களா? இதே மாதிரி கரெக்டான அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக வேகும்போது சரிங்க, அது எப்படி எடுக்கும்போது பார்க்கலாம். இப்போ இது அளவான அளவாக ஊற்றிருக்கிறனால பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக பணியாரம் செட் ஆகுது, சரிங்களா? முடிந்தவரை இந்த அளவுக்கே நீங்கள் வந்து செட் பண்ணி ஊற்றிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம குழந்தைகளுக்காக வெறும் முட்டை வந்து நம்ம பணியார மாதிரி செஞ்சு சாப்பிட அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை அதை வந்து பொத்தி வச்சுருக்கோம், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நம்ம பணியார செட்டில் ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு தேவையான முட்டை பணியாரம் ரெடி ஆகிடும். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆனியன்லாம் போட்டுருந்தோம், ஆனியன் போட்டு வந்து அதை வந்து ஆம்லேட் பணியார மாதிரி செஞ்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை பணியாரம் நார்மலாக வெறும் முட்டையை வச்சு செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நம்ம நார்மலாக அளவாக ஊற்றினால நமக்கு நல்லா பொஃப்னு பணியாரம் மாதிரி வந்துச்சுங்களா. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம ரொம்ப நிறையா ஊற்றியாச்சு. அதே மாதிரி அடுத்தாப்புல என்ன பண்ணாங்கன்னா நிறையா வந்து நம்ம முட்டையும் நிறைய ரொம்ப அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஆம்லேட் பணியாரம் ரெடியாச்சு. அடுத்து முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றி கலக்கி வச்சுருக்கோம், அதே மாதிரி பணியாரம் மாதிரி ஊற்ற வேண்டியதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு முட்டை, ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாலு பணியாரம் தான் கிடைக்குது. இதே ரெண்டு முட்டை தான் நம்ம எடுத்திருந்தோம், இதில் அஞ்சு பணியாக கிடச்சி. ஏன் கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதில் ஆனியன் போட்டிருந்தோம், வெங்காயம் நிறையா போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு தான் ஆறு இருக்குது. இல்லை ரெண்டு நாலு ரெண்டு எக்ஸ்ட்ராவே கிடைக்குது, ஏன்னா வெங்காயம் நறுக்கி போட்டிருந்தீங்களா, அதனால் வந்து அதை ஆம்லேட் பணியார மாதிரி ரெடி பண்ணால வெங்காயம் இருந்தனால நமக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிக்கு. இது வெறும் நார்மல் முட்டை அப்படின்றனால இதில் வந்து நமக்கு நாலு பணியாரம் கிடைக்குது. இதுவும் அதே மாதிரி தான், எண்ணெய் வந்து சிறுக ஊற்றிட்டு நம்ம முட்டையை கலக்கி ஊற்றி அது வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம்னா நமக்கு பணியாரம் ரெடியாகும். இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். அது வந்து நம்ம வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மிளகா வெங்காயம் நறுக்கி போட முடியுங்களா, அதில் வந்து நீங்கள் அந்த பெப்பர் இல்லைன்னா மிளகா அப்படி எதாவது சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு. இது வந்து நீங்கள் ஒரு ஈவினிங்கில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இதை எப்படி நீங்கள் வந்து இப்போ செய்யணும் பார்த்தீங்களா, முட்டை பணியாரம் இதே மாதிரி செஞ்சு நம்ம முட்டை குழம்பு ஏற்கனவே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முட்டை குழம்பு வைக்கிறப்ப முட்டையை பொத்து ஊற்றுறது போல் இந்த மாதிரி வேக வச்சு போட்டிங்க அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்தாப்பில் வந்து அந்த வீடியோ வந்து அப்போ அந்த மாதிரி முட்டை குழம்பு வைக்கும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை பணியாரம் எப்படி செய்வதற்காக தான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கோம், சரிங்களா? இதை நீங்கள் அப்படி எடுத்து முட்டை குழம்பு செய்யும்போது இதை நீங்கள் அப்படியே எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து முட்டையை வந்து நீங்கள் நல்லா உடச்சி வேக வச்சு குக்கரில் வேக வச்சு ஊற்றணும் பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு டைப் இன்னும் ரெண்டு டைப்பில் வந்து முட்டை குழம்பு எப்படி செய்யணும் சொல்லி அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது அந்த ஆனியன்றதை விட இது நல்லா இருக்கு பாருங்கள். ஏன் கேட்டிங்கன்னா வந்து அதில் ஆனியன் இருந்துச்சு, இதில் வெங்காயம் எதுவுமே இல்லை, அதனால் வந்து நார்மலாக நமக்கு ஈஸியாக வெறும் பணியாரம் மாதிரி திருப்புற மாதிரி நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் முட்டை பணியாரம் ஆம்லேட் முட்டை பணியாரம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் குழந்தைகளுக்கும் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து அனைவருக்கும் பிடிக்கும், இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம பணியாரம் சாப்பிடுவோம் இல்லையா, அது நம்ம நார்மலாக முட்டை சாப்பிட விட இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். இது அனைவரும் பிடிக்கும். நீங்களும் உங்கள் ஒரு டைம் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றிய கூடுதல் தகவல் ஏதாவது தெரிஞ்சுன்னா, அதாவது முட்டை ஆம்லேட் இல்லைனா முட்டை பணியாரம் வேறு மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் முடிந்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபார் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இது மாதிரி வந்து ஒரு வாட்டி வந்து முட்டை பணியாரம் செய்து பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாங்க, கண்டிப்பாக அது வந்து அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனா முன்னாடி வந்து நம்ம முட்டை குழம்பு செய்வது எப்படின்னு சொல்லி மதுரை ஸ்டைலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே முட்டை வந்து அது குழம்புலேயே வேக வைக்கணும் அப்படின்னு, கண்டிப்பாக அது மாதிரி செய்ய வேணாம் தான், சரிங்களா? அதனால் வந்து தனியாக அமைச்சு போடுறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கூடுதல் தகவல் தெரிஞ்சுன்னா இங்கே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவிடலாம், அது வந்து கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்ளை பண்ணுற வீடியோ உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முட்டை பணியாரம், அதே மாதிரி முட்டை ஆம்லேட் பணியாரம் செய்வது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முட்டை குழம்பு வைக்கும்போது இதே மாதிரி கூட இதே ஸ்டைலில் கூட நீங்கள் முட்டை குழம்பு வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். அது மாதிரி நம்ம செய்யும்போது உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோ செய்யும்போது வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.